ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 32 வருஷம் பழைய தோசைக்கல்ல எப்படி ஓரளவுக்கு கிளீன் பண்ணி எடுத்தேங்கிறது பார்க்கலாம். அந்த தோசைக்கல்ல ஏதாவது 2-3 ரெசிபி பார்க்கும்போது கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க அந்த தோசைக்கல் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்குது, கருப்பா இருக்குது, அதை முதல்ல கிளீன் பண்ணுங்க அப்படின்னீங்க. அதுல வந்து அழுக்கு கிடையாது, எண்ணெய் பிசுக்கு தான் நிறைய இருந்துச்சு. சரி, அதை எப்படியாவது நீ கிளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நீ கிளீன் பண்ணேன். இந்த தோசைக்கல்லை ஏன் தூக்கி வீசுறக்கு மனசு வரல அப்படின்னா, நான் கல்யாணம் ஆகி வந்து முதல் தோசை சுட்டது இந்த கல்ல தான். இது வரைக்கும் சுட்டது, சப்பாத்தி சுட்டது, தோசை சுட்டது எல்லாமே நல்லா ஒரு இதில், அதனால தூக்கி வீச மனசு இல்லை. சரி கிளீன் பண்ணி பார்க்கலாமே சொல்லி கிளீன் பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த தோசைக்கல்லை வந்து இன்னைக்கு கிளீன் பண்ண போறோம். இந்த தோசைக்கல்லுக்கு வந்து 32 வயசு ஆயிடுச்சு, அதனால தான் தோசைக்கல் வந்து இப்படி இருக்குது. இதை வந்து இப்போ நல்லா அடுப்பில் வச்சு சூடாக்கியிருக்கிறேன். இதை தூக்கி போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க, ஆனால் தூக்கி போடுறதுக்கு மனசு வரல. ஏன்னா இதில் தான் இவ்வளோ நாள் நான் தோசை விட்டுருக்குறேன். இது இல்லாமல் எங்கிட்ட வந்து இன்னும் 2-3 தோசைக்கல் இருக்குது. ஒன்று நான்ஸ்டிக்கு, இன்னொன்று இரும்பு. இப்போ புதுசாக வந்து இதே மாதிரி நான் வாங்கியிருக்கிறேன். இருந்தாலும் சரி இதை சரி பண்ணி எடுக்கலாம், இதில் தான் இவ்வளோ வருஷம் சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ அடுப்பில் வச்சு சூடாகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா சூடு பட்டிக்கலாம். அடுப்பில் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இது 5 நிமிஷம் அப்படி நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இந்த இரும்பு தோசை திருப்பி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு விடலாம். ஆனால் என்ன, நல்லா க்ளீன் பண்ணிட்டு திருப்பி தோசை வந்து புது தோசைக்கல்ல சூடுற மாதிரி பழகணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி இது ஃபுல்லாக சுரண்டி எடுத்துக்கிறேன். இந்த தோசைகள் வந்து ஏன் இந்த நிலைமைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிற கேள்வி. இது அழுக்கு கிடையாது, எண்ணெய் பிசுக்கு எல்லாமே. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தோசை சுட்டு முடிச்சுட்டு சோப் போட்டு தேய்ச்சி கழுவிட்டோம்னா அடுத்த டைம் தோசை விடும்போது தோசை வர மாட்டேங்குது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, தோசை சுட்டு முடிச்சுட்டு சும்மா தண்ணியில் அலசி வச்சுருவேன். அப்போ அந்த எண்ணெய் பிசு கூட இருந்து இந்த தோசைக்கல்லில் வந்து சப்பாத்தி சுட்டாலும் நல்லா வரும், தோசை சுட்டாலும் நல்லா வரும். ஒரு நாள் கூட இதில் தோசை வராமல் இருந்தது கிடையாது. அதனால இந்த கல் வந்து இப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து கேஸை சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு இது ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஒரு வழியாக இது மேலே இருந்த அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சைப்பழத்தை புழிஞ்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். எல்லா இடத்தையும் படுற மாதிரி இதை தேய்ச்சி விட்டுடலாம். பேக்கிங் சோடாவும் எலுமிச்சம்பழம் சாரும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் வினிகரை ஊற்றி நம்ம கொதிக்க விடலாம். இப்போவும் வந்து கேஸ் ஆன்லேயே தான் இருக்குது, இது வரைக்கும் கேஸ் ஆஃப் பண்ணவே இல்லை. இப்போ இதில் 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். பாருங்க, வினிகர் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே திரும்பவும் தேய்ச்சி எடுக்கலாம். அதுக்குள்ளே ஸ்டவ்வை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தோசைக்கல் ஆறிடுச்சு, ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக கோலப்பொடி போட்டுக்கலாம். போட்டு தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சு தேய்ச்சோம்னா நல்லா க்ளீன் ஆயிரும். நான் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டவ்லேருந்து கீழே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் காட்டுறேன். பாருங்கள் மக்களே, 1 மணி நேரம் வேலை செஞ்சு இந்த தோசைக்கல்லை இந்த அளவு கொண்டு வந்தாச்சு. முதலையாவது கரு கருன்னு இருந்தது, இப்போ ஒரு மாதிரி சொறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா, கேஸ் ஆஃபில் தான் இருக்குது, ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த எமரி பேப்பர் சொல்லுவாங்கல்ல, இந்த உப்பு காயுதுன்னு சொல்கிறது, இந்த நம்பர் பார்த்துக்கோங்க, இந்த நம்பர் தான் போட்டு எடுத்துருக்குறேன். இப்போ இதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ வந்துடும் நினைக்கிறேன் எல்லாமே. பாருங்கள், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எமரி பேப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் பின்னாடி க்ளீன் பண்ணல, இந்த கைப்பிடி க்ளீன் பண்ணல. இதுக்கே வந்து நமக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அந்த அடுப்பில் வச்சு நம்ம சுரண்டுற போது அந்த எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாக வந்துடுது, அது ஈஸியாக கழண்டு வந்துடுது. அதுக்கப்புறம் தேய்க்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து நம்ம இந்த கோலப்படி இல்லை மணல் வச்சு தேய்ச்சா கூட நல்லா வந்துடும். எமரி பேப்பர் ரொம்ப யூஸ் ஆச்சு, இதுக்கு ஃபுல்லாக தேய்ச்சிட்டே இருந்தோன்னா நல்லா சுத்தமாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட பேப்பர் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். சரி, இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்.
ஆக மொத்தம் நமக்கு இந்த தோசைக்கல்லில் க்ளீன் பண்ணுறதுக்கான டைம் 2 மணி நேரம், கேஸ் ஸ்டவ் 1 மணி நேரம் பக்கம் எரிஞ்சிருக்குது, அது இல்லாமல் எமரி பேப்பரும் கோலப்படி, இதுதான் மெயின். மற்ற பொருட்கள் கூட நமக்கு தேவையில்லை, இதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.